கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 27. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவ்விடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் 5:3. தேவன் செய்கிற எல்லா நன்மைக்கும் இருதயத்தில் நன்றி உணர்வுள்ளவர்களே, சத்தியத்தை நேசிக்கிறவர்களாகவும் கர்த்தரை மெய்யாகவே தங்கள் முழு மனதோடு சேவிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை மறவாமல் நினைவில் கொண்டு தெய்வீக உதவியை தேடி வேத வாக்கியங்களின்படியே வாழ வேண்டும் என்பதை வரையறை செய்கின்ற வாக்கியமே. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள் என்பது அப்படிப்பட்டவர்களுக்கே தேவனுடைய வார்த்தையானது நாள்தோறும் புதிய பொருளையும் புதிய உத்வேகத்தையும் தந்து உற்சாகப்படுத்த வல்லமுள்ளதாயிருக்கிறது. நன்றி உள்ளவனாய் ஒருவன் இருப்பானே ஆனால் தேவனுடைய கட்டளைகளின் ஆழங்களையும் கடந்த காலங்களில் கிடைத்த தேவனுடைய அருளையும் மறக்க மாட்டான். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரைப் போலவே நாள்தோறும் தேவ வார்த்தைகளால் கழி கூறுவான். நாமும் அப்படியே இருப்போமாக. அவரது கட்டளைகள் நமக்கு பாரமாய் இராது. சத்திய ஆவியினாலே நாம் முத்திரிடப்பட்டவர்களாய் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறோமோ அவ்வளவாய் அவரது வேதத்தின் வெளிச்சத்தில் வாழ்ந்து காட்டுவோம் என்பதே. ஆமென்.